அனைவருக்கும் வணக்கம் முதலாம் ஆண்டு பிஏ பிஎஸ்சி மற்றும் பிகாம் படிக்கும் மாணவர்களுக்கான பகுதி ஒன்று தமிழ் பாடத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் இதில் அழகு ரெண்டில் இரண்டாவதாக இடம்பெற்றுள்ள கவிதை அதாவது அதில் எட்டு அப்படிங்கிற எண்ணுள்ள கவிதை காடு அப்படின்னு காடு அப்படிங்கிற கவிதையினுடைய ஆசிரியர் பழனி பாரதி பழனி பாரதி ஒரு திரைப்பட பாடலாசிரியர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காரைக்குடியில் பிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு கவிஞர் ஆயிரத்திற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை எழுதியிருக்கின்றார் அவருடைய அப்பா பேரு சாமி பழனியப்பன் அம்மா கமலா அவருடைய கவிதை தொகுப்புகள் படைப்புகள் அப்படின்னு பார்த்தா நெருப்பு பார்வைகள் வெளிநடப்பு காதலின் பின்கதவு மழை பெண் புறாக்கள் மறைந்த இரவு சூரியனுக்கு கீழ் ஒரு வெள்ளை காகிதம் போன்ற இவரது கவிதை தொகுப்புகள் ரொம்ப இன்றியமையாத கவிதை தொகுப்புகள் புறாக்கள் மறைந்த இரவு என்னும் கவிதை தொகுப்பில் இந்த இங்கு இங்கு இருக்கின்ற காடு என்கின்ற கவிதை இடம்பெறுகின்றது எதை சொல்ல வரார்னா இந்த கவிதையில அந்த மனிதனை பற்றி மனிதன் மனித தன்மையோடு இருக்கின்றானா மனிதன் அப்படிங்கிற பெயருக்கு ஏற்றவாறு மனிதன் நடக்கின்றானா அப்படிங்கிறது தான் இந்த கவிதை அப்புறம் மனிதன் அப்படின்னா மனிதம் மறந்தவர்களாக மனிதர்கள் இருக்கின்றார்கள் இந்த மிருகங்களை ஐந்தறிவு படைத்தவை அப்படின்னு நம்ம சொல்றோம் மனிதன் அப்படின்னா ஆறறிவு படைத்தவன் அப்படிங்கிறோம் இப்போ கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா மிருகங்களுக்கு இருக்கின்ற நல்ல குணங்கள் எல்லாம் மனிதனிடம் இருக்கின்றனவா அப்படி என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு பழனி பாரதி சொல்கிறாரு இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிருகங்களிடம் என்ன நல்ல குணங்கள் இருக்கின்றது மனிதர்களிடம் என்ன நல்ல குணங்கள் இல்லை அப்படின்னு நம்ம இந்த கவிதையை பார்த்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கவிதைக்கு பாருங்கள் கவிதை எழுத காகிதம் எடுத்தேன் ஒரு கவிதை எழுதலான் காகிதம் எடுத்தேன் உலகெங்கும் காகிதத்திற்காக அழிக்கப்பட்ட காடுகளின் மனம் துளைத்தது என் மூக்கை கவிதை பே காகிதமெல்லாம் எதில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மரங்களை வெட்டி அதை கூழாக்கி அதுலேருந்து காகிதங்கள் செய்கிறாங்க இப்போ நம்ம எல்லாம் என்ன வேணா எல்லா நோட் புக்கு பேப்பரெல்லாம் எடுக்கிறோமே இல்லை எல்லாம் எடுத்து கிழிச்சி கசக்கி தூக்கி போடுறோம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது எத்தனை மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த காகிதம் அப்படிங்கிறது ஒரு ஏதாவது ஒரு மரத்தை அழித்து அதுலேருந்து வந்தது தான் காகிதம் அப்போ அந்த காடுகளை அழிச்சிட்ருக்குறோம் அழித்து காகிதம் உருவாக்கிட்டு இருக்கிறோம் நிறைய விஷயத்துக்கு காடுகளை அழிக்கிறோம் அதில் காகிதம் உற்பத்தி செய்வதும் ஒன்று அப்படி இருக்கிறப்போ காகிதத்தை பார்க்குறப்போ காடுகளினுடைய மனம் வீசியது அப்படிங்கிறாரு சரியா காடுகளின் மனம் துளைத்தது என் மூச்சை நான் வார்த்தையாக வந்த மிருகம் ஒன்று இழுத்து சென்றது காட்டுக்குள் சரியா மனசு அப்படியே காட்டுக்குள்ள இழுத்துட்டு போச்சு சரி அது மிருகம் ஒன்று அப்படிங்கிறாரு தான் இழுத்துட்டு போச்சு எந்த இடத்துக்கு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போச்சு அதை வந்து ஒரு கற்பனையாக அவர் சொல்கிறார் சரியா கவிஞர் வந்து அதை ஒரு கற்பனையாகவே எடுத்துட்டு போய் சொல்றாரு என்னன்னா ஒரு குறியீட்டு ரீதியாக ஒரு உண்மையை மனிதர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ கொண்டு போறப்போ வார்த்தையாக வந்த மிருகம் ஒன்று இழுத்து சென்றது காட்டுக்குள் அப்போ காட்டுக்குள்ள போனதுமே நானும் ஒரு விலங்காக பிறக்க நினைத்து அங்கே நிறைய விலங்குகள் இருந்துச்சு அதை பார்த்து நானும் கூட விலங்காக ஒரு ஒரு கனவு மாதிரி நினச்சிக்கோங்களேன் நானும் ஒரு விலங்காக பிறக்க நினைத்து கலந்து ஆலோசித்தேன் என்ன விலங்கா பிறக்கலாம் நாயா பிறக்கலாமா பூனையாக பிறக்கலாமா குரங்கா பிறக்கலாமா அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாரையுமே தானே கூப்பிட்டுருக்குறோம் ஏன் நாயே பேயே பன்னி குரங்கு எருமை மாடு இதெல்லாமே நீங்கள் உங்களையே நீங்களே கூப்பிட்டுக்கிறது தானே அப்படி எதா பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மற்ற விலங்குகளை பத் கூட கலந்து ஆலோசித்தேன் சரியா கவிஞர் சொல்றாரு மற்ற விலங்குகளுடன் கலந்து ஆலோசித்தேன் எந்தெந்த விலங்குகிட்ட எல்லாம் கலந்து ஆலோசிச்சிருக்கிறார் பாருங்க முதல்ல புலிகிட்ட அப்புறம் நாய்கிட்ட அப்புறம் கவரிமான் கிட்ட அப்புறம் கிட்ட அப்புறம் ஒட்டகத்துக்கிட்ட அப்புறம் குதிரை கிட்ட அப்புறம் பசுக்கிட்ட அப்புறம் யானை கிட்ட அப்புறம் பூனை கிட்ட யோசிச்சு பாருங்க எத்தனை விலங்குகள் லைனாக வருதுன்னு கடைசியாக கிட்ட இத்தனை விலங்குகிட்ட கலந்து ஆலோசிக்கிறாரு அந்த விலங்குகள்லாம் என்ன சொல்லுதாம பாருங்க சரியா முதல்ல புலியாக பிறக்கலாமா அப்படின்னு யோசிச்சு புலிகிட்டே போய் கலந்து ஆலோசிக்குது நான் புலியாக பிறந்துட்டுமா அப்படின்னு கேட்குறப்போ புலி சொல்லுதாமா உனக்கு போராட தெரியுமா அப்படின்னு புலி கேட்குதாம்மா சரியா புலியினுடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது உன்னால் போராட முடியுமா அப்படின்னு புலி கேட்டுச்சாமா அடுத்தது நாய்கிட்ட போனப்போ நாய் கேட்டது நன்றி மறக்காமல் இருக்க முடியுமா உன்னால அப்படின்னு சரியா மனிதனை பார்த்து இருக்க முடியுமான்னு கேட்கல நன்றி மறக்காமல் இருக்க தெரியுமா என்று கேட்டதாம நாய் அப்போ அதுல என்ன சொல்றாரு கடைசியான சொல்ல வர சொல்ற சரியா அடுத்தது கவரிமான் கிட்ட போறப்போ கவரிமான் கேட்டுச்சாமா தன்மானத்தோடு வாழ தெரியுமா உனக்கு கவரிமான் கேட்டுச்சு சரியா தன்மானத்தோடு வாழ தெரியுமா என்று கவரிமான் கேட்டுச்சாமா அடுத்தது கழுதை கேட்டுச்சாமா அடுத்தவர் அழுக்கை கூட உன் முதுகில் உன்னால் சுமக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு அடுத்தது ஒட்டகம் கேட்குது பாலைவனங்களை கூட உன்னால் கடக்க முடியுமா அந்த வறண்ட நிலத்தை கூட கடந்து உன்னால் வாழ முடியுமா அப்படின்னு ஒட்டகம் கேட்டுச்சு குதிரை கேட்டுது எந்த பந்தயம் வந்தாலும் ஜெயிக்கிறக்காக உன்னால் ஓட முடியுமா அப்படின்னு சரி ஜெயிக்க முடியுமா என்று குதிரை கேட்டது அடுத்தது பசு கேட்டதாம் இதுதான் இருக்கிறதுலயே கொடுமையான ஒரு விஷயம் சரியா பசு கேட்டது வைக்கோல் கன்றுக்கும் உன்னால் பால் கறக்க முடியுமா சரியா வைக்கோல் கன்றுக்கும் உன்னால் பால் சுரக்க முடியுமா அப்படின்னு பசு கேட்டுச்சாமா சரியா ரெண்டுமே ஒண்ணுதான் பால் கறக்குறதும் வைக்கோல் தான் கறக்குது பால் சுரக்கிறது வைக்கோல் கன்றுக்காக தான் சுரக்குது அப்படி தானே பசுவுலேருந்து பால் கறக்கிறது அது வைக்கோல் கன்றை காட்டி தான் நம்ம பாலை கறக்குறோம் அப்போதான் பசுவுக்கு பால் சுரக்கும் சரியா அடுத்தது சொல்லுது யானை சொல்லுது ஆசீர்வதிக்க முடியுமா எத்தனை மனிதர்களால் அடுத்தவர்களை பார்த்து ஆசிர்வதிக்க முடியிறது மனப்பூர்வமாக சரி அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு எத்தனை மனிதர்கள் நினைக்கிறாங்க நூறில் ஒருத்தர் நினைக்கலாம் சரியா அடுத்தது இருட்டிலும் பார்க்க தெரியுமா சரியா இருட்டிலும் வெளிச்சம் இல்லாத இது எல்லாத்துக்குமே குறியீட்டு ரீதியாக என்ன பொருள் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இருட்டிலும் பார்க்க தெரியுமா என்றது பூனை ஆண் பெண் வேற்றுமை பார்க்காமல் குழந்தைகளை வளர்க்க தெரியுமா என்றது கங்காரு எப்போவுமே குழந்தைகளை மடையிலேயே கட்டிகிட்டே தெரியுமில்ல கங்காரு கேட்டுச்சாமா ஆண் பெண்ணின வேற்றுமை பார்க்காமல் உன்னால் வளர்க்க முடியுமா என்று கேட்டது கங்காரு அப்புறம் கடைசியாக கவிஞர் ஒன்று சொல்கிறார் பாருங்க சரியா நான் முடிவு செய்து விட்டேன் நான் முடிவு செய்து விட்டேன் இந்த மேலேருந்து சொல்கிற பாருங்க குறியீட்டு எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க மனிதன் என்றால் வாழ்க்கை என்றால் போராடத்தான் வேண்டும் எல்லாமே எளிமையாக கிடைத்திராது போராட்டம்தான் வாழ்க்கை அந்த போராட தெரியுமா அந்த போராட்டத்தை எதிர்கொள்ள நாம் துணிந்து விட்டால் நம் வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறிவிடும் அந்த போராட்ட குணம் உன்னிடம் இருக்கின்றதா அதுதான் கேட்டுச்சு சரியா நன்றியோடு இருக்கணும் வள்ளுவர் சொன்னார்ல நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு எத்தனை பேர் நன்றியோடு இருக்கிறார்கள் என்று சரியா நீ எனக்கு பெருசாக என்ன செஞ்சுட்ட அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குதே தவிர அந்த நன்றி மறந்தவர்கள் தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க மனிதர்களு அதே போல் தன்மானத்தோடு தன்மானத்தோடு வாழ தன்மானத்தை இழந்து வாழ்பவர்கள் தான் இங்கே ரொம்ப 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 அதிகம் தன்மானம்னா கிலோ எத்தனை ரூபான்னு கேட்பாங்க அப்படிதான் நம்ம மனிதர்கள் வாழ்ந்துட்டு நமக்கே தெரியும் அதே போல அடுத்த ஒரு அழுக்கை நம்ம அழுக்க வேணா நம்ம அடுத்தவங்க சுமத்துவோம் சரியா நம்ம அழுக்கையும் சேர்த்து நீ சுமந்துட்டு வான்னு அனுப்புவோமே தவிர அடுத்த ஒரு அழுக்கை நம்ம சுமப்போமா நிச்சயமாக இல்லை சரியா கழுதை மாதிரியால் நம்ம வாழ முடியாது அடுத்தது பாலைவனங்களை கடக்கும் வறட்சி சரியா வறட்சி வறுமை துன்பம் எல்லாத்தையுமே நம்ம பாலைவனமாக எடுத்துக்கலாம் ஒரு குறியீட்டு ரீதியில் அப்படி நம்ம அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம வாழ முடியுமா சோர்வடைந்து போயிடுறோம் ஆனால் பாலைவனத்திலேயே தன்னுடைய வாழ்வை கழிக்கின்றது ஒட்டகம் அதே போல் பந்தயங்களில் ஜெயிக்க முடியுமா எந்த பந்தயம் வந்தாலும் அதில் மேலே சொன்னமில்ல அந்த போராட்ட குணம் அப்படின்னு சொன்னோம் இல்லை அப்படி போராடி வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எல்லா இடத்துலையும் வாழ்கிறோமா படிக்கிறோம் நீங்களே படிக்கிறீங்களே படிக்கிறப்ப நல்லா படிக்கணும் நான் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு யாராவது படிக்கிறோம்மா அரியர் எல்லாம் பாஸ் பண்ணால் போதும் அரியர் வந்தால் கவர்மெண்ட் பாஸ் பண்ணிடுந்தானே நம்ம காத்துட்ருக்குறோம் அப்படி அந்த ஜெயிக்கிறக்காக போராடணும் ஜெயிக்கிறக்காக ஓடணும் அது எத்தனை பேர்னாலும் முடியும் முடியறதில்ல அதே பசுவினு நான் முதலே சொன்னல வைக்கோல் கன்றுக்கும் இருந்து பால் கறக்கிறப்போ நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க பசு பால் யாருக்காக சுரக்குது அப்புறம் அம்மாவினுடைய பால் யாருக்கு அவள் அவளுடைய பிள்ளைகளுக்கு அப்படி தானே வேற யாருக்குமே தரமாட்டா அதே போல தானே பசும் தன்னுடைய பாலை தன்னுடைய கன்றுக்காக பால் சுரக்குது தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி தன்னுடைய கன்றுக்கு கொடுக்குது ஆனால் நம்ம மனிதர்கள் என்ன பண்ணிட்டோம் அந்த பசுவினுடைய ரத்தத்தை உறிஞ்சு வைக்கோல் கன்ற பக்கத்தில் வச்சு காட்டுவாங்க காட்டினா என்னாகும் ஏன்னா நிஜமான கண்ணுக்குட்டியை காட்டினா அது பால் எல்லாத்தையும் குடிச்சிரும் அதனால் என்ன சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த கன்று குட்டியை கொஞ்சம் தள்ளி நிறுத்தி வச்சு இவங்க பால் கறப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா வைக்கோலில் கன்று மாதிரி செஞ்சு வச்சு தள்ளி நிற்க காட்டிடுவாங்க பசுக்கிட்ட காட்டினா பசுவுக்கு அது தன்னுடைய கன்று குட்டி அப்படின்னு நினச்சி நிறைய பால் சுரக்கும் அந்த பாலை இவர்கள் கறந்து எடுத்து வந்து விடுவார்கள் அது எந்த மா எந்த விதம் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையை நம்ம செஞ்சிட்ருக்குறோன்னு பாருங்கள் அந்த வைக்கோல் கன்றை காட்டி அந்த பசுவும் பால் சுரக்குது அதுலேருந்து நம்ம எடுத்துட்டு வந்துடுவோம் அப்படி வைக்கோல் கன்றுக்கும் பசுவை போல உன்னால பால் சுரக்க முடியுமா சரியா முடியுமா உன்னால மனிதர்களால் முடியுமா நம்மகிட்ட இருக்கிற அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னாலே பெருசா யோசிப்போம் அப்படிதானே அதே போல் ஆசிர்வதிக்க தெரியும் எத்தனை பேருக்கு ஆசிர்வதிக்க தெரியும் அடுத்தவர்கள் முன்னேறுவதை பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்படுவார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அடுத்தவர்கள் முன்னேறுவதை பார்த்து பொறாமைப்படும் மனிதர்கள் தான் இங்கே அதிகம் எல்லாரையுமே தான் சொல்கிறேன் அடுத்தவங்க முன்னேறிட்டாங்க அப்படின்னா முதல்ல படுறது பொறாமை தான் அப்படி தானே ஆசிர்வதிக்க தெரியுமா அப்படிங்கிறது யானை சொல்லுதாமா இருட்டிலும் பார்க்க தெரியுமா இதை குறியீட்டு ரீதி எதுக்கு சொல்றாங்கண்ணாமா இருட்டிலும் துன்பம் வரும் வேலையிலும் சரியா எப்படிப்பட்ட துயரத்திலும் உன்னால் உன்னுடைய பார்வையை இழக்காமல் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் சரியா மனக்கண்ணால் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது உன்னால முடியுமா கடைசியாக கங்காறு பற்றி சொல்றாங்க தன்னுடைய குட்டியை மடியிலேயே கட்டிட்டு அலையும் கங்காரு ஆண் பெண் வேதம் பார்க்காமல் மனிதர்கள் தான் இப்போ பார்க்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கே தெரியும் எந்த குழந்தை பிறந்தாலும் குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு முதல்ல கேட்குற ஒரு பழக்கம் எந்த அளவுக்கு நவீனத்தில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்ட காலத்திலும் கூட ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறப்போ ஆண் குழந்தை பிறந்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் மகிழ்ச்சி அடைவாங்க ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அளவில்லா மகிழ்ச்சி அதை விட அடுத்த கட்ட மகிழ்ச்சி தான் பெண் குழந்தை பிறக்கிறப்போ உண்மையா பொய்யா ரெண்டுமே சமம் அப்படிங்கிறத வளர்த்துறோம் பெண் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆனா ஆண் குழந்தை வேண்டும் அப்படிங்கிற ஆசைப்படுறோம் அது இன்னுமே இருக்குதானே படிக்க வைக்கிறதுல இருந்து வேலை வாங்கி கொடுக்கறதுல இருந்து எல்லாத்திலுமே பார்த்தா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு பாகுபாடு ஒரு பேதம் இருக்கத்தான் செய்கின்றது சரியா ஒரு ஆண் அப்படின்னா அவனை கொஞ்சம் உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் சமுதாயத்தில் இருக்கின்றது அதே தான் கவிஞர் சொல்கிற வராரு கங்காரு கங்காருக்கிட்டிருந்து நம்ம கற்றுக்கணும் இந்த ஆண் பேதம் இல்லாமல் எப்படி ரெண்டையும் ஒரே மாதிரி வளர்த்துருது அப்போது இப்போ இந்த மேலே சொன்ன எல்லா குணங்களும் எல்லாமே நற்குணங்கள் அந்த நற்குணங்கள் எல்லாம் விலங்குகளிடம் உள்ளது ஆனால் மனிதர்களிடம் இல்லை கடைசியாக சொல்கிறார் பாருங்க இப்ப கடைசி பத்திக்குவாங்க நான் முடிவு செய்து விட்டேன் உயர்திணைகள் ஆகிவிட்ட பிறகு அக்ரிணை அப்படி ஐந்தறிவு படைத்தவர்கள் எல்லாம் அக்ரிணை சொல்றோம் அந்த அக்ரிணைகள் எல்லாம் நிஜமாவே உயர்ந்த குணம் கொண்டவையாக இருக்கின்றது அக்ரிணைகள் எல்லாம் உயர்திணைகள் ஆகிவிட்ட பிறகு விலங்காக வேண்டுமெனில் மனிதர்கள் தான் விலங்காக இருக்கின்றோம் விலங்காக வேண்டுமெனில் அடுத்தது பாருங்க விலங்காகத்தான் வேண்டுமெனில் நான் விலங்காக மாறணும் அப்படின்னு சொன்னோம்னா நிஜமாவே இப்பொழுது மனிதர்கள் அப்படிங்கிற போர்வையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்னென்னலாம் செய்கிறாங்க நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் மனிதர்கள் எது இதெல்லாம் செய்யக்கூடாதோ மனிதனை மனிதனை அழிக்கின்றான் அப்படிதானே கொலை நடக்குது இன்னொருத்த சம்பாதிச்சு வச்ச போல இவன் போய் திருடிட்டு வரா கொலை அவனை அழிக்கணும்னு நினைக்கிறா வெட்டு குத்து சண்டை வாய்க்கா வரப்பு சண்டை அண்ணன் தம்பி அழிச்சிட்டு கொள்றாங்க எ எப்படி ஒரு பாலியல் பலாத்காரம் இதெல்லாமே மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையா இதெல்லாமே இது இதெல்லாமே விலங்குகள் சொல்றோம் நிச்சயமா கிடையாது விலங்குகள் எல்லாம் உயர்தினை விலங்குகள் எல்லாம் உயர்ந்த குணங்கள் கொண்டவை மனிதன் தான் இவ்வளவு இழிவான செயல்களை செய்கின்றான் அப்படி இருக்கும் பொழுது விலங்காகத்தான் வேண்டுமெனில் மனிதனாகத்தான் பிறக்க வேண்டும் மனிதனாக பிறந்தவன் தான் நிஜமாகவே அக்ரிணையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் ஐந்தறிவு படுத்த அக்ரிணைகள் எல்லாம் உயர்ந்தவையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன கவிஞர் வந்து குறியீட்டு ரீதியாக மனிதர்கள் எல்லாம் விலங்குகளாக மாறிக்கொண்டிருக்கின்றனர் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கின்றார் சரியா இந்த திரும்ப படிங்க கொஞ்சம் நீண்ட வீடியோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா படிங்க அடுத்த வீடியோவை நான் அடுத்த கிளாஸில் போடுறேன் இந்த பாட்டில் இந்த கவிதையில் எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலன்னா பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நன்றி